உருகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு வீரசந்தான அவர்களோடு 1986 தொடர்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்திலே நடுவண் அரசனுடைய அதிகாரியாக நெசவில் வண்ணங்கள் நெசவில் பல் வகையான பாடல்கள் இருக்குது, பல வகையான மாடல் இருக்குது, அதற்கான சித்திரங்கள் ஓவியங்கள் திட்டை வடிவமைத்து தருகின்ற ஒரு பணியில் ஓவியர் இருந்தார், அதிகாரியாகவே இருந்தார் நான் பார்க்கும்போதெல்லாம். பிறகு அவர் அதிலேயே பணிமூப்பெல்லாம் பெற்று அரசிதழ் பதிவுள்ள அதிகாரியாக மாறினார். வட மாநிலங்களில் அவரை மாற்றினார்கள். அவருடைய இன உணர்வு செயல்பாட்டுக்கு ஒரு தண்டனை என்பது போல இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு போய் வந்தார். எங்களுக்கு நாங்கள் தமிழர் கண்ணோட்டம் என்று முதன் முதலாக ஒரு செய்தி மடலாக போட்டபொழுது அதற்கு தலைப்பு வரைந்து கொடுத்தவர் நம்முடைய சந்தானம்தான். அதுபோல் நாங்கள் தமிழர் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்று நடத்திய பொழுது அந்த தலைப்பு வடிவமைத்து கொடுத்தவரும் சந்தானம்தான். எனக்குன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேனே தவிர ஏராளமான பேருக்கு அதை இந்த மாதிரி அவருடைய படைப்புகளை வழங்கியிருக்கிறார். ஒரு பன்முக ஆற்றல் கொண்டவர், பன்முக பண்பு கொண்டவர். இங்கே நம்முடைய புலவர் ரத்னவேலன் சொன்னது போல உள்ளத்தில் தூய்மை இருந்ததனால் தன்னலமாக எதுவும் அவரிடம் இல்லாததால் மாறுபட்ட கொள்கை உடையவர்களோட கூட அவர் பேசி நட்பாகவும் தோழமையாகவும் இருக்க முடிந்தது, இருந்தார். ஒரு உறுதியான சிறந்த தமிழ் தேசியராக இருந்தார். நம்முடைய போராட்டக் களங்களில் மேடைகளில் சந்தானம் இருப்பார், நம்முடைய புலவர் கீதாப்பா இருப்பார். சந்தானம் அதை பேசினார் என்றால் ஏதோ நம்முடைய ஒரு பழங்கால சித்தர் மறுபிறப்பு எடுத்து வந்து பார்த்து இந்த அவலங்களையெல்லாம் பார்த்து ஓலமிடுவது போல முழக்கமிடுவது போல எதிரிகளுக்கு சாபமிடுவது போல நமக்கான வரமளிப்பது போல அவருடைய பேச்சு அமையும். ஒரு தமிழ் பழம் தமிழருடைய ஒரு புதிய படிமமாக நம்முடைய சந்தானம் விளங்கினார். விளங்கியதற்கு காரணம் அவர் தனக்குள் அதை உள்வாங்கி கொண்டார். தமிழர்களின் சிறந்த மரபுகளை, தமிழ் இனத்தின் சிறந்த மரபுகளை உள்வாங்கி கொண்டு இன்றைய தேவைக்கு ஏற்ப புதுப்பித்து கொண்டு அதன் வடிவமாக சந்தான அவர்கள் செயல்பட்டார்கள். இனி சென்னையில் நடக்கக்கூடிய நம்முடைய தமிழர் உரிமை மொழி உரிமை களங்கள் மேடைகளில் சந்தானம் இல்லாத ஒரு வெறுமையை நம்முடைய உணர்வாளர்கள் அறிவார்கள், உணர்வார்கள். ஏனென்றால் சந்தானம் கலந்து கொண்டு தான் எல்லாவற்றிலும் யார் நடத்தினாலும் அதிலே அவருடைய பங்களிப்பு இருக்கும், கலந்து கொள்வார். அவர் இல்லாத வெறுமை என்று ஒன்று இருக்கிறது. அவருடைய நினைவை நாம் போற்றும் பொழுது அவர்களெல்லாம் இப்படி செயல்பட்டார்கள். ஒரு பெரிய பதவியில் இருந்த பொழுது ஈழ விடுதலைக்காக அஞ்சாமல், விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட காலத்திலும் அஞ்சாமல் வீதிக்கு வந்து போராட்டங்களிலே அவர் பங்கு கொண்டவர் சந்தான் அவர்கள். இளைஞர்கள்தான் பல்லாயிரம் சந்தானங்களாக உருவாக வேண்டும். நாம் போற்றுவதற்கு மட்டும் புகழ்வதற்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, அவர்களை பின்பற்றுவதற்கும் உரியவர்கள், கடப்பாடு உள்ளவர்கள். அதிகமாக புகழும் பொழுது பின்பற்றாத தன்னுடைய செயலற்ற தன்மையை மறைத்து கொள்ள அது உதவும் என்ற நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது. சந்தானம் எப்படி நடந்தாரோ அப்படியே நகலெடுத்து நடக்க வேண்டும் என்றல்ல. இந்த தமிழ் இனத்துக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழர் தாயகத்துக்கு இந்த உரிமைகளை மீட்க, ஈழத் தமிழர்களுக்கு துணை நிற்க, அவர்கள் விடுதலைக்கு நாம் பங்களிக்க, நாம் எந்தெந்த வடிவங்களில் எந்தெந்த வகைகளில் செயல்பட வேண்டும் என்று வகுத்து கொண்டு அந்தந்த வகையில் நாம் செயல்பட்டால் சந்தானம் அந்த இடங்களிலெல்லாம் பல்லாயிரம் லட்சக்கணக்கான இளைஞர்களாக வாழ்ந்து கொண்டே இருப்பார். அதுதான் நாம் செய்ய வேண்டியது.
அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த பதவியும் எதிர்பார்க்கவில்லை, எந்த புகழையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஆறு ஓடுகிறது என்றால் அது யாருடைய நன்றியையும் எதிர்பார்த்தல்ல, அது கடமையை செய்கிறது. அதை போல ஒரு தமிழ் தேசிய ஆற்றோட்டம் போல் நம்முடைய சந்தானம் அவர்கள் செயல்பட்டார்கள், விளங்கினார்கள். இங்கே ஐநாவரம் முருகேசன் அவர்கள் சொல்லும் பொழுது நெருக்கடியான காலம் என்று சொன்னார்கள். இந்த நெருக்கடியான காலத்தையெல்லாம் முறித்து முன்னேறக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பழைய காலங்கள் இல்லை, காவிய தலைவர்கள் வந்துதான் எதையும் தொடங்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை, மக்கள் தாங்களே போராடுகிறார்கள், எதிர்கொள்கிறார்கள். தமிழ் சமூகம் இன்றைக்கு ஒரு முட்டுச்சந்தில் நிற்கவில்லை, முன்னேறி கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமான போராட்டங்கள் நடத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எதிர்வினை ஆற்றுகிறார்கள். நம்முடைய வைகோ அவர்கள் இன்றைக்கு ஒரு நேர்காணலில் சொன்னது போல, நம்முடைய பெண்கள் டாஸ்மாக் கடைகளையும் அடித்து நொறுக்குகின்ற காட்சிகளையும் மூடுகின்ற காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி தமிழ்நாட்டிலே உருவாகியிருக்கிறது. இல்லை நீங்கள் அதே நேரம் தமிழ்நாட்டு அரசியலுடைய அவலத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நான் விரைவில் முடித்து விடுகிறேன். கர்நாடகத்தில் ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் கன்னடர்களுக்கான ஒரு கொடியை உருவாக்க அவர்களுடைய அரசாங்கத்திலே செயலாளர் தகுதிக்கு வேலை பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை போட்டிருக்கிறார். நம் நாட்டிலும் எழுபதிலே ஒரு முயற்சி போல் தோற்றம் காட்டினார்கள். சித்தராமையாவுடைய இந்த குழு போட்டதற்கு பாஜக அங்கே எதிர்ப்பு தெரிவித்தது. உடனடியாக சித்தராமையா கேட்டார், நீங்கள் என்ற தேர்தல் ஸ்டண்ட் என்கிறீர்கள், அதையெல்லாம் விட்டுடுங்கள், கன்னடர்களுக்கு தனி கொடி வேண்டும் என்று குழு அமைத்திருக்கிறேன், இது சரியா தவறா, நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா என்று கேட்டார் பாஜகவை. பாஜக வாயை மூடிக்கொண்டது. கர்நாடகத்து சூழல் எப்படி இருக்கிறது? இந்திய தேசியம் பேசக்கூடியவர்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே உருவம், ஒரே இனம், ஒரே மதம் என்று சொல்லக்கூடிய பாஜக, எல்லாரும் கன்னடர்கள், கன்னட தேசியத்தோடு இருக்கிறார்கள், கன்னட தேசியத்தோடு இருக்கிறார்கள், இந்திய எழுத்தை அழிக்கிறார்கள். நம் தமிழ்நாட்டிலும் வந்து கொடிக்கு ஒரு முயற்சி பண்ணினார்கள், அதுக்கு உறுதியாக நிற்கவில்லை. பிறகு என்ன ஆயிற்று? இந்திய அரசின் கொடியை சுதந்திர நாளில் ஏற்றக்கூடிய உரிமையை நாங்கள் வாங்கி தந்தோம் என்கிறார்கள். இது என்ன குட்டிக்கரணம்? இது மதிப்பானதா? அது தமிழினத்துக்கென்று ஒரு கொடி. முயற்சி இருக்கு, முயற்சி செய்தீர்கள், முடியாமல் கூட போகலாம். ஆனால் இந்திய அரசின் கொடியை விடுதலை நாளில் ஆளுநர் ஏற்றுவதற்கு மாறாக நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், முதலமைச்சர் ஏற்றக்கூடிய உரிமையை பெற்றுத்தந்தார் என்றால் இந்த மேடையில் வந்து நேரடியாக பச்சையாக சொல்ல முடியாது. இப்போ பண்டித நேரு வந்து யூனியன் ஜாக் கொடியை ஏற்றக்கூடிய உரிமையை நான் பெற்றேன் என்றால் எப்படி இருந்திருக்கும் விடுதலை போராட்டத்தில்? அதையும் ரசித்து பேசுகிறார்கள். இப்படி இது கூடாது என்றும் இந்த விழிப்புணர்ச்சி மக்களிடம் வேண்டும், கன்னடர்களிடம் இருக்கிறது. அதனால தான் பாஜக வாயை மூடிக்கொண்டது. கன்னடர்களிடம் வந்து இருக்கிறது. இந்திய தேசிய கட்சிகளால் அங்கே இருக்குன்னு அந்த மாநில கட்சிகள் அங்கே கிடையாது. கேரளாவில் இந்திய தேசிய கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இனப்பற்று இருப்பது தவிரல, இன வெறியோடு இருக்கிறார்கள். முல்லை பெரியார் அண்ணே உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆந்திரத்திலே ஒரு நடிகர் கட்சி தொடங்குகிறார், சரியான பேர் வைக்கிறார், தெலுங்கு தேசம்னு என்று வைக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இங்கே மட்டும் என்ன, இங்கே மட்டும் என்ன வெவ்வேறு பெயர்கள்? தயவுசெய்து இந்த உணர்வை இந்த அரசியலில் பர வேண்டுமானால் மக்களிடம் மாற்றம் வந்தால்தான் இன்னைக்கு பதவியில் பதவி அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்திற்குரிய தலைமைகளிடம் தலைவர்களிடம் மாற்றம் வரும். மக்கள் வரலாற்றை உருவாக்கும் பொழுது வரலாற்றின் வேகம் தாங்க முடியாமல் வாளை பிடித்து கொண்டாவது ஓட வேண்டும் என்று அவர்கள் வருவார்கள். அந்த வகையில் நம்மிடம் தமிழ் இன உணர்ச்சி, மொழி உணர்ச்சி,
நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தினைக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல் என்ற வகையில் இதது எதை எப்படி செய்வது என்ற முறையில் நாம் செயல்பட வேண்டும். மொழி இனம் மட்டுமல்ல, தாயகம் பறிபோகிறது. இந்த மண்ணை, அதுவும் குறிவைத்து டெல்டா மண்ணை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கதிராமங்கலத்தில் போராட்டம் இன்றைக்கு மாதிரிமங்கலத்தில் உடைத்து கொண்டு விட்டது என்கிறார்கள். அண்ணன் வைக்க கூட நேர்காணல நான் போய் தூண்டத்தான் செய்வேன்னு சொன்னார். அதை வந்தவொடனே கேட்டேன், நீ எங்கே அங்கே போய் கைதாயிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. அவர்கள் வந்து துணிச்சலாக ONGC அறிக்கை கொடுக்குது. நேற்று நம்ம தோழர்கள்லாம் நேற்று தான் விடுதலை பிணையில் வந்திருக்கிறாங்க, அதை மாற்றுவதற்காக கொடுக்குறாங்க பாருங்க. நேற்று நாங்கள் எங்களை யாரும் வெளியேற்ற முடியாது, நாங்கள் தொடர்ந்து தோண்டுவோம் அப்படிங்கிறோம். டெல்டாவில் தோண்டாமல் நாங்கள் குழாய் இறக்காமல் பாதையிலே இறக்க முடியும்னு சொல்கிறோம் ஒரு அதிகாரி. எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குது? யார் கொடுத்த துணிச்சல் இது? இந்தியாவின் வாரன் ஹேஸ்டிங், நரேந்திர மோடி. கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த வாரன் ஹேஸ்டிங், இவர் வடக்கிந்திய கம்பெனிக்கு இந்த வாரன் ஹேஸ்டிங். எட்டப்ப அரசுகள் வேண்டுமல்லவா? அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. கிழக்கிந்திய கம்பெனியில் தான் அதெல்லாம் இருக்குமல்லவா? அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும். அதுவும் தஞ்சாவூர் திருச்சி நாகப்பட்டினம் அந்த கடலூர் இந்த டெல்டா பகுதியை கைப்பற்றி கடித்து குதறி சின்னாபின்னமாக்கி ரசாயன மேடாக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அரசு பன்னாட்டு நிறுவனங்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றன. இதை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே 110 புதிய ஆழ்குழாய் கிணறுகள் என்று அறிவிக்கிறார்கள். அது இப்போ அது வந்து கொண்டிருக்கும் பொழுதே 45 கிராமங்களை எடுத்து நாங்கள் வந்து பெட்ரோ கெமிக்கல் முதலீட்டு மண்டலம், யார் வேணாலும் முதலீடு செய்யலாம் என்ற அளவுக்கு செய்கிறார்கள். ஆக நமக்கு போர்க்களங்கள் புதிய புதிய வாசல்களை திறந்து விடுகின்றன. கருத்து போர் நடத்த வேண்டியிருக்கிறது, மக்களை திரட்டி அறப்போர் நடத்த வேண்டியிருக்கிறது. இந்த களங்களிலெல்லாம் நமக்கு வீரத்தை அளிப்பவராக, ஊக்கமூட்டுவராக சந்தானத்தும் இருப்பார். சந்தானத்தின் நினைவுகள் இருக்கும். அவருடைய படம், அவருடைய அவர் அடித்தளத்தால் அவருடைய அவர் போட்ட அடித்தளத்தில் நம்முடைய ஈழ முள்ளிவாய்க்கால் ஈகியருடைய சிற்பங்கள் அமைந்திருக்கிறது. இந்த அரங்கத்திலே திறந்திருப்பது மிகவும் பொருத்தமானது, பாராட்டுக்குரியது. வீர சந்தானம் அவர்களுக்கு தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.